அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 28வது வீடியோ. என்னுடைய வாழ்க்கையில் நோயாளிகளோட உறவினர்களோட ஆஸ்பத்திரிகளில் கல்லூரிகளில் மீட்டிங்கில் மக்களோட நடந்த நிகழ்வுகளை அப்படியே பதிவு பண்ணிட்டு வர்றேன். ஏன்னா எங்களோட பயணத்தில் வந்து மாரல், எத்திக்ஸு, சோஷியல், லீகல் எல்லாமே கலந்துருக்கிறது தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும். அதனால் பிரித்து சொல்கிறதுக்கு இல்லை, ஆக்டிவிட்டி சொல்கிறேன். சமயத்தில் ஊரையோ பேரையோ மாற்றிருக்கலாம். எல்லாமே நிகழ்வில் வந்து பழங்காலத்து நினைவுகள் எந்த வருஷங்கிறத வருஷத்தை மட்டும் அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுறேன். இது வந்து 1980ஸில் இருக்கும், 1978-80 அந்த வருஷ காலகட்டம். ஒரு நாள் எங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல இருந்து காலேஜிலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணதுனால காலேஜில் இருந்தும் தபால் வரும், ஹாஸ்பிட்டலேருந்து தபால் வரும். காலேஜிலேருந்து என் பேருக்கு வரதராஜன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்னு ஒரு சம்மன் வந்துச்சு. எனக்கு அதிசயமாக இருந்தது. காலேஜிலேருந்து கோர்ட்டு வந்து எங்களுக்கு சாதாரணமாக டெய்லி வர்றது தான், ஆனால் காலேஜிலேருந்து வராது. ஏன்னா காலேஜ் வந்து எஃப்எம் ஃபாரன்சிக் மெடிசன் மட்டும்தானே தவிர எங்களுக்கும் காலேஜுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, ஹாஸ்பிட்டலேருந்து தான் வரும். சம்மன்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னா, அட்மிஷன் பண்ண டாக்டர், ஆப்ரேட் பண்ண டாக்டர், ட்ரீட் பண்ண டிஸ்சார்ஜ் பண்ண டாக்டர், யார் ஒப்பீனியன் பார்த்தாங்களோ அவங்களுக்கு, யார் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு. இங்கே நாங்கள் சீஃப்ஸ் பெரிய டாக்டருங்கிறதுனால எங்களுக்கு இந்த ஒப்பீனியன் வராது. சென்சேஷன் கேஸ் ஏதாவது ஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு மட்டும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வரும். இல்லை ரொம்ப தவிர்க்க முடியாத மர்டர் கேஸஸில் அந்த டெத்துக்கு ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணுன்னா கூப்பிடுவாங்க. எனக்கு அதிசயமாக இருந்துச்சு, காலேஜிலேருந்து எப்படி வருது அப்படின்ட்டு. சரி, அதை விவரம் புரியாமல் எழுதியிருக்காங்கன்னு. சரின்னு வாங்கிட்டு சம்மன்ஸ் வந்தோம். நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம், உடனே ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். கேஷ் ஷீட் இருக்கா, என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பார்ப்போம். கேஷ் ஷீட் எடுத்து பார்த்தேன். என்கிட்ட ஒரு நாகப்பட்டினம் பக்கத்துலேருந்து ஒரு நோயாளி வந்து வைத்தியமனை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் வைத்தியம் ஹைட்ரோசில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் தான் பண்ணியிருக்கேன். அவருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு அதிசயமாக இருந்துச்சு, ஏன்னா அவர் அப்போ கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாமல் அதுக்கு முன்னாடி வைத்தியத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகி சில மாதங்கள்லேயே அவங்க டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக இந்த பேஷண்ட்டோ, அதாவது அந்த மனைவியோ கணவனோ வக்கீலோ என்னை கேட்கலை. சம்மன்ஸும் காலேஜ் வழியாக வந்திருந்து நான் எனக்கு என்றைக்கு வர சொல்லியிருந்தேன், புதன்கிழமை போட்டிருந்துச்சு. முதல்ல என் பேருக்கும் வந்திருக்க வேண்டியதில்லை, அசிஸ்டன்ஸ் பேருக்கும் வந்திருக்கலாம். ரெண்டாவது எங்களுக்கு அது டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக தெரியல. புதன்கிழமை வந்து என்னோடய ஆப்ரேஷன் டே. அது ஆப்ரேஷன்னாக்கா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 கேஸ் போடுவோம், 20-22 கேஸு குறையாமல் இருக்கும் லிஸ்ட்டு. எல்லா ஆப்ரேஷனுக்கும் சீஃப் தான் பொறுப்புங்கிறப்போ நாங்கள் வந்து காலம்பரை 8 மணிக்கு போனால் மத்தியானம் 2.5 மணி வரைக்கும் அந்த கேஸுங்களை முடித்து கொண்டு வந்து வார்டில் போட்டுட்டு தான் வருவோம். ஆப்ரேஷனுக்கு லீவ் எடுக்கவே மாட்டோம், என்ன காரணத்தை முன்னிட்டோம். அதனால் சரியாக அசிஸ்டன்ட் அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சம்மன்ஸ் எடுத்துக்கிறேன். நாங்கள் சம்மன்ஸில் வந்து எழுதிடுவோம், இதுமாதிரி நாங்கள் இத்தனாந்தே வர்றோன்னு எழுதிடுவோம். யூஸ்வலாக செஷன்ஸுக்கு வந்து வேறு டேட்டு கேட்க மாட்டோம். மர்டர் கேஸ் இருந்துச்சுன்னா முன்னாடியே கூட மைண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. சாதாரண கேஸுங்களாக இருந்துச்சுனாக்கா சொல்லிவிடுவோம், இத்தனாந்தே தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவோம். இதில் வந்து எனக்கு புதன்கிழமை போயிட்டு தான் இருந்துச்சு. சரின்ட்டு காலேஜ் ஆஃபீஸ் போயிட்டு யார் இருக்கான்னு பார்த்தேன். ஒன்று த்ரூ ஃபார்வர்டிங் வந்து பிரின்ஸ்பலாக வைஸ் பிரின்ஸ்பலாக பண்ணணும். அன்றைக்கி இண்டியன் லீவு, வைஸ் பிரின்சிபல் டாக்டர் சுகுமார், ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, ஃபஸ்ட் யூனிட் சீஃப் தான் இருந்தார், சர்ஜிக்கல் சீஃப் தான் இருந்தார். சார், இது மாதிரி ஒரு டைவர்ஸ் கேஸ் தருது, செஷன்ஸு நாகப்பட்டினம் செஷன்ஸு அப்ளை பண்ணியிருக்காங்க, நான் யாரும் அசிஸ்டன்ஸ் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னேன். ஏன் இப்போ வேறு செஷன்ஸ் கேஸ் வச்சா நீங்கள் போய்ட்டு வாங்கலாம் அப்படின்னாரு. இல்லை சார், போகலாம், ஆப்ரேஷன் டேயாக இருக்குது சார். ரெண்டாவது இதில் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை, நம்ம என்ன நம்ம ரோலை சொல்ல போகிறோம், நான் அசிஸ்டன்ஸ் அனுப்பிச்சிட்றேன்னு. இல்லை அவங்க எதாவது காம்ப்ளிகேட்டிங்காக எதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சமயத்தில் மிஸ்கைட் ஆகிடும், நீங்கள் போயிட்டு வர்றது நல்லதுன்னாரு. யூனிட்டை பார்த்துக்கணுமே என்ன, இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, நான் முதங்கம்மா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நான் போய் உங்கள் என்ன இந்த ஃபைலை எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு போக போகிறேன், உங்கள் ரூமில் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன், நான் கம்ப்யூட்டர் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போகிறேன். யூஸ்வலாக நான் செஷன்ஸ் இதுக்கு மாதிரி கோர்ட்டுக்கு போகிறப்போ ஹவுஸ் ஏஜென்ட்ஸு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் அழைச்சிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அன்றைக்கி இவங்க ஆப்ரேஷன் டேங்கிறப்போ எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக போய் லிஸ்ட்டு போட சொல்லிவிட்டு, இதில் இருந்தாலும் ஆப்ரேஷனில் வெளியில் போகிறப்போ எது நடந்தாலும் நம்ம தான் பொறுப்புங்கிறப்போ
அடுத்தவங்களை நம்பி விட்டுட்டு போக மாட்டேன். ஆனால் டாக்டர் சுகுமார்ட்ட என்ன பழக்கம்னாக்கா, நம்ம யூனிட்டை பார்த்தாருனா கம்ப்ளீட்டாக வந்து அவர் இருந்து பார்த்துக்குவார். நான் அப்போ நான் கோர்ட்டுக்கு போனேன், கோர்ட்டு போகணும்னு நல்லா ரிசீவ் பண்ணாங்க. வந்தவொடனே பேர் எனக்கு வந்து சொன்னேன், எங்க முன்னாடியே சொல்லலையே அப்படின்னு வக்கீல்கிட்ட. அந்த வக்கீல் எனக்கு தெரியாது, ஆனால் நான் பண்ண கோர்ட் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச கோர்ட்டு. அங்கே வந்து என்ஆர்எஸ் தம்பையா நாயுடு இது மாதிரி எல்லாம் பெரிய அங்கே இருக்க லீடிங் அட்வொகேட்ஸ் எல்லாருமே மெசாரிங் கிளாட்ஜி மெம்பர்ஸு. எனக்கு கோர்ட்டை உடனே டைம் இது பண்ணாமல் உடனே கூப்பிட்டாங்க. டாக்டர் ரெண்டே கேள்வி தான் கேட்டார், இந்த பேஷண்ட்டை நீங்கள் வந்து தெரியுமான்னு கேட்டார். நான் கேஷீட்டை எடுத்து பார்த்துட்டு பேஷண்ட்டையும் கூப்பிட்டு வெரிஃபிகேஷன் அட்ரஸை வெரிஃபை பண்ணி கேட்டுக்கிட்டு தெரியும் அப்படின்னேன். நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். என்ன ஆப்ரேஷன்னாரு, ஹைட்ரோசில் பண்ணியிருக்கேன்னே. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு குடலுறவு இல்லாமல் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5-6 வாரத்துக்கு இருப்பேன், அப்புறம் அவங்க வழி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் அதில் இது கிடையாது என்ன. தேங்க்யூ டாக்டர், நீங்கள் போகலாம் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை, இது கேட்குறதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னு. இல்லை டாக்டர், அவர் ஆப்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும், அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன், அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். கேஷீட்டை பரட்டி பார்த்தா அவர் வந்து அதுக்காக வரலை. அவர் வந்து என்கிட்ட அவர் அனுப்பிச்சதே வேறு டிபார்ட்மெண்ட் டாக்டர் வந்து வேறு சீக்குக்காக வந்தது. இப்போ ஹைட்ரோசிலும் இருக்குதுன்னு அனுப்பிச்சாரே தவிர அவருக்கு வந்து ப்ரைமரி டிசீஸே வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது வேறு டிசீஸுக்காக. நான் கோர்ட்டில் உடனே சொன்னேன், இல்லை அவருக்கு இன்னொரு சீக்கு இருக்குது, அதனால் வந்து நம்ம உடனே வந்து அது சம்மந்தமாக நான் சொல்லணும் அப்படின்னேன். இல்லை இல்லை, நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து இறங்கிடுங்க அப்படின்னாரு. இல்லை நான் அது முக்கியமாக சொல்லி ஆகணுமே அப்படின்னேன். இல்லை நான் கேட்குறதுக்கு மட்டும் சொன்னால் போகிறோம், மற்றபடி நீங்கள் இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு. நான் இல்லை நான் சொல்லனாக்கா உங்களுக்கு வந்து நான் உண்மையை சொல்ல ஆகிடும், மறைக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, அதுக்குள்ளே என்ன அட்வைஸ் பண்ணது சீனியர் டாக்டர்ஸ் இது அட்வொகேட்ஸு கூட்டியே வந்து இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க அவங்க. ஒரு சரின்னு கோர்ட்டை விட்டு கீழே இறங்கிட்டேன். இறங்கி நான் மேற்கொண்டு செஞ்ச விஷயம் வந்து உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட கேஷீட்டை காட்டினேன், மினிடியாக அவர் வேறு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துருக்கு. ப்ராசிக்யூஷன் விட்னஸாக டிஃபென்ஸ் விட்னஸாங்கிறது வந்து எனக்கு சண்டை போடுறீங்க, எங்களை சாட்சியை கூப்பிடுறீங்க.